Welcome back to Cook with Priya. Cook with Priya channel subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க bell icon-அ click பண்ணிட்டு பாருங்க. இன்னைக்கு நான் ஒரு different ஆன லஞ்ச் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். முருங்கைக்காயை நாம சாம்பார் பண்ணிருப்போம். பட் இது வந்து முருங்கைக்காய் கிரேவிங்க. முருங்கைக்காயோட கத்திரிக்காய் எப்பவுமே சேர்ந்தா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் வச்சு ஒரு கிரேவி தான் நான் இன்னைக்கு ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இப்போ வாங்க முருங்கைக்காய் கத்திரிக்காய் கிரேவி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். முருங்கைக்காய் கத்திரிக்காய் கிரேவிக்கு முதல்ல ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக கடுகு, கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் வெங்காயமும் 10 பல் பூண்டும் இதோட சேர்த்துக்கலாம். பூண்டை வந்து கொஞ்சம் தட்டி போட்டுக்கோங்க. நம்ம இன்னுமே வெங்காயம் வந்து அரைச்சி சேர்க்க போகிறோம். ஸோ அதனால் ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அடுத்து 3 நார்மல் சைஸ் வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஓரளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், ஒரு 1 1/2 அரைச்சிக்கிட்டா ஓகே. அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து அந்த பச்சை வாசனை போகணும். அண்ட் அந்த கிரேவியுமே இந்த வெங்காயத்தில் தான் நமக்கு வந்து அந்த கிரேவியும் கிடைக்கும். ஸோ அதனால் நிறையா வெங்காயம் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வெங்காயம் வந்து அந்த பச்சை வாசனை போயிட்டு நல்லா குக் ஆகிடுச்சு. அடுத்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி இதோட நான் சேர்த்துக்கிறேன். சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளியும் வெங்காயமும் சேர்த்து நல்லா பைண்ட் ஆகணும். தக்காளி நல்லா வேகிற வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி குக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கத்திரிக்காய் ஒத்துக்கலை, இல்லை கத்திரிக்காய் வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெறும் முருங்கைக்காயில் கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறமா காய் சேர்த்துடலாம். 4 முருங்கைக்காய், 3 நார்மல் சைஸ் கத்திரிக்காய் இதோட நான் சேர்த்துக்கிறேன். அடுத்து காரத்துக்கு குழம்பு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் நான் இதோட சேர்த்துக்கிறேன். அடுத்து கொத்தமல்லி தூள் 2 டேபிள் ஸ்பூன். அடுத்து மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அடுத்து நான் கலருக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். அடுத்து காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மசாலா வந்து அந்த காய் உள்ளே வந்து நல்லா இறங்கணும். ஸோ ஃபஸ்ட்டே தண்ணி சேர்க்காமல் வெறும் இந்த மசாலாஸோட குக் பண்ணணும். அதனால் மூடி போட்டு 2 நிமிஷம் குக் பண்ணுங்கள். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கம்மியாக சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம். அந்த காய் வேகிற அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ இப்போ இதை வந்து நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 to 15 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. நல்லா அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வரும்போது காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த கத்திரிக்காய் கிரேவி, கத்திரிக்காய் முருங்கைக்காய் கிரேவி ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், ஒரு 10 to 15 மினிட்ஸில் நல்லா அந்த கிரேவி திக்னஸ் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா ஆற பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். கடைசியாக கொத்தமல்லி இலையை போட்டுட்டு இறக்கணுன்னா முருங்கைக்காய் கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆகிடுங்க. இது வந்து ரைஸ்க்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து கத்திரிக்காய் இல்லாமல் வெறும் முருங்கைக்காயோடையும் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் சப்பாத்திக்குமே இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த முருங்கைக்காய் கத்திரிக்காய் கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குக் வித் பிரியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈட் ஹெல்தி, ஸ்டே ஹாப்பி.